ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2022 என்னால கண்டிப்பா மறக்கவே முடியாது. பல டீம்ஸ் பல பிளேயர்ஸ் சும்மா கொக்கி போட்டு தூக்குன நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுல குறிப்பா சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நாள்ல ஒரு மேர லெவல் பை பண்ணாங்க. யார் அப்படின்னா டெவான் கான்வே. 1 crore வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த எந்த பயமே கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல. ஆனா அந்த டெவான் கான்வே எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. வேற யாருமே அவருக்கு வந்து பிட் பண்ணல. ஆனா சிஎஸ்கே மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 1 crore தூக்குனாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்மளோட கோச் நியூசிலாந்தை சேர்ந்தவர் தான், அவர் தான் வந்து டெவான் கான்வே வேணும்னாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி ஃபேபை எடுக்கலங்கிற கடுப்பு வேற இருந்துச்சு. இதுல டெவான் கான்வே எடுத்தப்போ எப்பா ஃபேப் ஒரு காவல் தெய்வமா இருந்தாருப்பா, இதுக்கப்புறம் அவர் வருவாருப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தோம். எஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஆனா அதுல அவர் நல்லா விளையாடல. அதுக்கப்புறம் அவரை டிராப் பண்ணாங்க. பட் ஆனா ஊருக்கு போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தாருங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இவர் தான்டா எங்களோட ஓபனர்னு எல்லாருமே சொல்ற அளவுக்கு வேற லெவல்ல வெறித்தனம் காட்டிட்டு